வணக்கம் நண்பா. தி என்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கக்கூடாது. அன்புமணி. அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கக்கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கை, விடுமுறைகள் மற்றும் திருவிழா காலங்களில் சொந்த ஊர் செல்லும் பயணிகளின் தேவைக்காக சிறப்பு பேருந்துகளை இயக்குவதற்காக தனியார் பேருந்துகளை பயன்படுத்த அரசு போக்குவரத்து கழகத்தின் விழுப்புரம் கோட்டம் முடிவு செய்துள்ளது. இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கும் இந்த நடவடிக்கை கடுமையாக கண்டிக்கத்தக்கது. அரசு போக்குவரத்து கழகங்களில் போதிய பேருந்துகள் இல்லை என்பதால் தான் தனியார் பேருந்துகளை இயக்க ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுகிறது என்று தமிழக அரசின் சார்பில் கூறப்படும் காரணம் மிகவும் தவறானது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 8182 புதிய பேருந்துகளை வாங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அவற்றில் 1088 புதிய பேருந்துகள் மட்டுமே வாங்கப்பட்டது. அறிவித்த பேருந்துகள் அனைத்தும் வாங்கப்பட்டிருந்தால் தனியார் பேருந்துகளை ஒப்பந்தம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது. ஆனால் தனியார் பேருந்துகளை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்வதில் தாமதம் காட்டப்படுகிறது. மக்களுக்கு சேவை செய்வதற்கான அரசு போக்குவரத்து கழகங்களை தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சிகளை அனுமதிக்கவே முடியாது என தெரிவித்துள்ளார் அன்புமணி. இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.